ஒரு உயிர்ல இருந்து ஆறு உயிர் வரை, அதாவது ஒரு உயிர்ன்றது இந்த தொடு உணர்வு உள்ள பிளான்ஸ் தான், அதாவது தாவரங்கள். ஸோ அந்த ஒரு உயிரிலிருந்து நமக்கு பார்த்தோன்னா வந்து ஆறு உயிராக மனிதர்கள் வந்திருக்காங்க. இந்த மனித பிறவின்றது மிக பெரிய அற்புதமான பிறவி. இந்த ஆறாவது அறிவுன்றது அனுமானம் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு அற்புதமான பிறவி தான் இந்த மனித பிறவி. ஸோ அதனால் ஒரு இந்த எவல்யூஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தோன்னா தொடு உணர்வுலேருந்து சுவை உணர்வாகி, நுகர் உணர்வாகி, பார்க்குறதாகி, கேட்குறதாகி, இந்த ஐந்து அறிவை தாண்டி ஆறாவது அறிவாக தான் நம்ம மனித பிறவி வந்திருக்குது. இந்த மனித பிறவி வந்து ஒரு அற்புதமான விஷயம் நமக்கு கிடச்சிருக்குது. ஆகையால் ஆறாவது அறிவுன்னா ஏற்கனவே சொன்ன அனுமானம் பண்ணுறது. எந்த விஷயத்தையுமே நம்ம அனுமானம் பண்ணினால் அது வந்து நமக்கு ஒரு ஆறாவது அறிவு வந்து நமக்கு புரியும். எல்லா விஷயத்தையுமே நம்ம அனுமானம் பண்ணலாம். அறிவை அறிவால் அறியறன்றதும் இதில் தான். எந்த இடத்துலலாம் நம்ம வந்து இந்த அறிவை நம்ம அறியிறோமோ அதுதான் நம்ம ஆறாவது அறிவு. ஆகையால் இந்த ஓருயிரிலிருந்து எல்லா உயிர்களையுமே நம்ம வந்து மனதார நம்ம எப்போ கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ இந்த பஞ்சபூதத்தோட ஆட்டோமேட்டிக்காக நம்ம தொடர்பு கொள்வோம். இந்த பஞ்சபூதத்தோட நம்ம தொடர்பு கொண்டோன்னா இந்த பிரபஞ்சத்தோட அறிமுகம் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த பிரபஞ்சத்தோட அறிமுகம் தெரிஞ்சதுன்னா இந்த கிரியேட்டரே நமக்கு தெரிய வந்துடும். ஒன்றே இருந்தால்ன்ற ஒரு அற்புதமான பயணமும் தொடங்கிடும். மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.